ஈரோடு மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்காரா தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரவிக்குமார் வழங்க கேட்கலாம். ரவிக்குமார் வணக்கம், மேலும் விவரம். வணக்கம். நாடு முழுவதும் சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் சோலார் அருகே உள்ள ஆனக்கல் பாளையம் ஆயுதப்படை வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்காராவ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல்துறையினர் அளித்த அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தேசிய கொடியின் மூவர்ண கொடியை நேர்த்திலான பலூன்களை வானில் பறக்க விட்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் 2.74 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 71 பேருக்கு வழங்கி, மேலும் சுதந்திர போராட்ட தியாகி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு துறையில் பணியாற்றிய அரசு அதிகாரிகளுக்கு பரிசு சான்றிதழும் கேடயமும் வழங்கப்பட்டது.